அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு, சுமங்கலி பெண்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம். மிக முக்கியமான பதிவுனா எதை பற்றியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாலி சரடு இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாற்றணுமா, எப்போ மாற்றணும், மாற்ற வேண்டிய நாட்கள் என்ன, எந்த முறையில் மாற்றணும்னு தொடர்ந்து வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க. இது போல தொடர்ந்து எந்த கேள்விகள் எனக்கு கமெண்ட்ல அதிகமாக கேட்குறாங்களோ அதுக்கு தீர்வு கொடுக்கும் வகையில் நான் புதுசாக ஒரு வீடியோவே வந்து போட்டுருவேன். அதன் மூலமாக அவங்களுக்கும் பதில் கிடைச்சிரும், மேலும் அவங்கள போல நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா, அவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். அதன்படி பார்க்கும்போது இந்த இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா மாசி மாதம். இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய விசேஷங்களை உள்ளடக்கிய மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிருக்கு, சிவபெருமான் வழிபாட்டிருக்கு, பெருமாள் வழிபாட்டிருக்குன்ட்டு அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகமும் பெற்ற மாதமாகவே இந்த மாசி மாதம் வந்து கருதப்படுதுங்க. அதனால் இந்த மாதத்தில் தாராளமாக வந்து தேவை ஏற்பட்டால் தாலி சரடு வந்து மாற்றலாம். இப்போ எந்த நாள்லெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நாளப்போ, வரலட்சுமி நோன்பப்போ, காரடியான் நோன்பு, ஆடிப்பெருக்கு, கேதார கௌரி விரதம், இது போல அவங்கவுங்க வீட்டு முறைப்படி சில விசேஷமான நாட்கள் வந்து அவங்க வீட்லயே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த சமயத்துல தான் வந்து தாலி சரடு வந்து மாற்றுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் உங்க குடும்பத்துல இருந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லை, நாங்கள் தான் எல்லாமே பார்த்து பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுங்க. மேலும் இந்த தாலி சரடு இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து அணிஞ்சுக்குவாங்க. இப்போ வெள்ளையால் பார்த்தீங்கன்னா தங்கத்திலே கொடி மாதிரி போட்டுக்குவாங்க, அதுலேயே வந்து வெள்ளியாலேயோ இல்லை மஞ்சள் கயிறுலையோ வந்துட்டு இந்த மாங்கல்யத்தை வந்து கோர்த்து கட்டியிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தாலி சரடை, அதாவது மஞ்சள் கயிறையே வந்து அணிஞ்சிருப்பாங்க, அதுலேயே வந்து மாங்கல்யத்தை கட்டியிருப்பாங்க. இது போல் ரெண்டு வகையாக வந்து அணிஞ்சிருப்பாங்க. இப்போ அந்த தங்கத்திலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த பெரிய தாலி சரடு வந்து கட்டுறது கிடையாது, சின்னதாக அந்த ரெட்டை நூல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை மட்டும்தான் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கயிறு மாற்றுவதற்கு பெருசாக எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனால தோய்ந்து போக வாய்ப்பு அதிகம். அதனால் நம்ம வந்துட்டு அதை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கூட அது அந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புதுசாக ஒரு கயிறை கட்டிட்டு அந்த பழசை தூக்கி ஏதாவது மரத்து மேலேயோ செடி மேலேயோ வந்து போட்டுடலாம். இந்த பெரிய கயிறு கட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய அவங்க உருக்கள்லாம் வந்து சேர்த்துவாங்க. அவங்கவுங்க சமூகத்தின்படி அதுல நிறைய உருக்கள் வந்து இருக்கும், அதுபடியெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, மேலும் டைம் வந்து அதிகமா எடுத்துக்கும். அந்த மாதிரி மாத்திரவங்க எல்லாம் வருடத்திற்கு ரெண்டு முறையோ மூன்று முறையோ மட்டும்தான் மாற்றுவாங்க சரிங்களா. சரி, இதெல்லாம் வந்து பேசிக்கான மெத்தடு. தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை மாற்றலாம், செவ்வாய்க்கிழமை மாற்றலாம், வியாழக்கிழமை மாற்றலாம். இந்த மூன்று நாட்களில் வந்து நம்ம மாற்றுறது ரொம்பவுமே நல்லது. இன்னும் சில பேர் வந்து புதன்கிழமையும் மாற்றலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமையை சொல்லாமல் புதன்கிழமையும் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையை ஏன் ஒதுக்குறாங்கன்ட்டு தெரில. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை அள்ளித்தரக்கூடிய, செவ்வாய் பகவானுக்கே உகந்த நாள், முருக வழிபாட்டிற்கு உகந்த நாள். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் வந்து பண்ண மாட்டாங்க. மேலும் நீங்கள் இதுபோல் மாற்ற வேண்டிய கிழமைகள் வந்து தெரிஞ்சிட்டிங்க இல்லையா, அடுத்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு இந்த கரி நாள் அப்படின்னு வந்து போட்டிருக்கக்கூடாது. அதாவது கேலண்டர் வரக்கூடிய முகூர்த்த நாளாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால அந்த மாதிரி கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரும் இல்லையா பௌர்ணமிக்கு இடைப்பட்ட நாட்கள், அந்த நாட்களை வந்து நீங்க தேர்வு செய்யறது ரொம்பவுமே நல்லது. எந்தெந்த நாட்கள்ல மாற்றக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுடைய கணவர் வந்து பிறந்த கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அந்த நாளில் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. அதே போல் நீங்கள் பிறந்த கிழமையாக இருந்தாலும் மாற்றக்கூடாது. மேலும் அமாவாசை திதி, பிரதமை திதி, இந்த திதியில் வந்துட்டு நீங்கள் மாற்றக்கூடாது. பீரியட்ஸ் டைமாக இருந்தீங்கன்னா மாற்றக்கூடாது.
கர்ப்ப காலத்தில் மாற்றக்கூடாது. குழந்தை பிறந்த பிறகு தான் நீங்கள் வந்துட்டு மாற்றணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த பெரிய கயிறுக்கு தான், அந்த சின்ன கயிறுக்கெல்லாம் இல்லை. அந்த சின்ன கயிறுக்கு வந்துட்டு சாதாரணமாக நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமைன்ட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மேலும் இந்த அமிர்த யோகம் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க, வளர்பிறை நாளான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை வந்து மாற்றக்கூடாது. இப்போ வரலட்சுமி நோன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வருது, அந்த சமயத்தில் நம்ம காலை நேரத்தில் மாற்றிக்கலாம். மாலை நேரத்தில் வந்து மாற்றுவதை அவாய்ட் பண்ணுங்க. எப்பவுமே இது போல தாலி சரடை மாற்றுறதுன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து காலையில் 11 மணிக்குள்ளே நீங்கள் மாற்றுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். 11 மணிக்கு மேலே வந்து நீங்கள் எந்த நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரம்னா நமக்கு காலையில 3 மணிக்கே தொடங்கிடுது, அந்த டைம்ல இருந்து நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலும் இது போல அந்த தாலிக்கயிறு மாற்றும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மாமியார் உங்கள் அம்மா இந்த மாதிரி உங்களை வீட்டு சம்மந்தப்பட்ட பெண்கள் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேற வந்து உறவினர்கள் இருக்கிறது, இந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களாம் வராங்க இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் வந்து பண்ணாதீங்க. அப்படியே அவங்கள எல்லாம் விசேஷத்துக்கு நீங்கள் அழைச்சிருந்தாலும் நீங்கள் தாலிக்கயிறு மாற்றுறீங்க இல்லையா, அந்த சமயத்தில் உங்கள் அம்மாவும் உங்கள் மாமியாரும் மட்டும் உங்கள் கூட இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. கணவர் கூட இருக்கிறதும் ரொம்ப நல்லது, முடிஞ்சால் கணவர் கையாலேயே கட்டிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது போல கயிறு மாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பூஜை அறையில போய் விளக்கேற்றி வச்சு சாமிக்கு சின்னதா ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சுட்டு பூக்கள் வச்சுட்டு மனதார வழிபாடு செஞ்ச பிறகு நீங்க மாத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னும் சொல்லணும்னா கோவிலுக்கு சென்று அங்க கயிறு மாத்திக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரியும் வந்துட்டு பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா 11 மணிக்கு மேலே வந்து மாற்றாதீங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து 11 மணிக்குள்ளே மாற்றுங்க. இப்போ கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, கௌரி நல்ல நேரம்னு போட்டிருப்பாங்க. இந்த 2 நேரங்கள்லையுமே பார்த்து நீங்கள் அதன்படி வந்து செஞ்சுக்கலாம். இது போல் மாற்றும்போது நீங்கள் கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்கார்ந்த மாதிரி வந்து மாற்றணும், நின்றுக்கிட்டு வந்து மாற்றக்கூடாது. அதே சமயத்தில் தேவையான பொருட்களை எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, நடுவில் நடுவில் எழுந்து போகவும் கூடாது. சரி, இப்போ மாசி மாதத்தில் மாற்றணும்னு நினைக்கிறவங்க எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 6:30லேருந்து 7:30க்குள்ளே வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். அதை தவற விட்டீங்க அப்படின்னா 9:30லேருந்து 10:30க்குள்ளே வந்து மாற்றிக்கலாம். அதே போல் 21ஆம் தேதி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9:30லேருந்து 10:30 வரைக்கும் வந்து நல்ல நேரம் இருக்குது, அந்த நேரத்துலையும் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். மேலும் நமக்கு வியாழக்கிழமையும் வந்து டைம் இருக்குது, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வருது, அந்த தேதியிலையும் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள். இந்த நாளில் 3லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அமிர்த யோகம் சித்த யோகம் தான் இருக்குது, அதனால தான் இந்த 3 நேரத்தையும் நான் சொன்னேன். அதே போல் மாற்ற வேண்டிய நாட்களாகவும் இது அமைஞ்சிருக்கு, திங்கட்கிழமையா இருக்கு, புதன்கிழமையா இருக்கு, வியாழக்கிழமையா இருக்கு, அதனால எல்லாமே சேர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க இந்த நாள் இந்த நேரத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துக்கு முன்னாடியே பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணுங்க. இந்த நாட்களில் அவசியம் மாற்றுங்க அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க, மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த 3 நாட்களில் மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். நல்லா இருக்கிற கயிறையெல்லாம் நீங்கள் வந்துட்டு கலட்டியெல்லாம் மாற்றக்கூடாது. எப்போவுமே அந்த கயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கி இருக்கும்போதும் பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும்போதும் தான் வந்து நம்ம மாற்றணும், சரிங்களா? நீங்கள் பெரிய தாலி கயிறு மாற்றினாலும் சரி, அந்த நான் சொன்னேன் இல்லையா சின்னதாக இருக்கும் ரெட்டத்தாலி சரடுன்ட்டு, அதை நீங்கள் மாற்றினாலும் சரி, எப்போவுமே பழசை கழட்டுறதுக்கு முன்னாடி புதுசு கட்டிட்டு அதன் பிறகுதான் நீங்க வந்துட்டு பழச கழட்டணும். அப்படி கழட்டினதை வந்து நீங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது மரம் செடி கொடி இருந்துச்சுன்னா அங்க வந்து தூக்கி போட்டுருங்க. இப்படி கட்டும் போது கணவர் உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவர் கையாலேயே கட்டிக்கிறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். அப்புறம் எது பண்ணனாலும் இப்ப நம்ம கணவர் வந்து நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க தான் இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா என் கணவர் வந்து குடிக்கிறாரு, அவர் கூட இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்ல வந்து கேக்குறாங்க. இந்த ஜென்மத்துல நமக்கு இவர் தான் கணவர் அப்படின்னு ஆயாச்சு. ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைப்படிதான் நம்ம வாழ்க்கை, கணவர், குழந்தைகள் எல்லாமே வந்து அமையும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இது போல நொந்துக்கிட்டு மனதை வந்து புண்படுத்திக்க கூடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஜென்மத்தை கணவர் இவர் தான் ஆயிடுச்சு இல்லையா, இவர் நல்லா இருக்கணும், இவர் திருந்தி இருக்கணும் அப்படின்னு நீங்க மனதுக்குள்ள நினைச்சிட்டு இந்த தாலி கயிறு வந்து மாற்றுங்க. கோபமாக இருக்கும் போதோ இல்ல அவர் ஏதாவது திட்டிக்கிட்டோ வந்து இந்த போல தாலி சரடை வந்து மாற்றாதீங்க. ஒவ்வொரு பெண்ணுமே ஆசைப்படுறது தீர்க்க சுமங்கலியா வாழணும், தீர்க்க சுமங்கலியா சொர்க்கத்தை நோக்கி போகணும் அப்படிங்கறதுதான். அதுக்கு வந்து நம்ம கணவர் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடவும் ஆயுளோடவும்
இருக்கணும். அவங்க கிட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அந்த குறைபாடுகள் எல்லாம் தீரணும், நீங்கணும், அவர் நல்லா இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுக்கோங்க. மற்றபடி வேற எந்த ஒரு வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் நீங்க காட்ட வேண்டாம். இறை வழிபாடின் மீது நம்பிக்கை வச்சு செய்யுங்க. நிச்சயமா வந்து உங்க கணவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இது போல தாலி சரடு மாற்றுவதற்கான தகவல்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, அதையும் வந்து நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்குறேன். நம்ம அனைவரும் தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.